வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்கை தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்துள்ள நான் தர்ஷனா சிவரத்தினம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து மேலும் 500 மில்லியன் டாலர் இலங்கைக்கு, ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 22வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை அடுத்த அமர்வின் போது விவாதிக்க தீர்மானம், சபாநாயகர் சபையில் அறிவிப்பு. கோப் குழுவின் தலைவராக பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவிப்பு. பட்டம் விடுவதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மினுவாங்கொடையில் துப்பாக்கி சூடு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்வென விரிவான செய்திகள். அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு விஜயங்கள் மற்றும் தற்போதைய பொருளாதார நிலை தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை நிகழ்த்தினார். நாட்டின் பொருளாதாரமும் நிதி நிலைமையும் தற்போது வளமையான நிலையில் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி, சில அரசியல் கட்சிகளும் பிரிவுகளும் நாடு வளமையான நிலையில் உள்ளதாக கருதி செயற்படுவதாக தெரிவித்தார். எரிபொருள் வரிசை முடிவுக்கு வந்துள்ளதென மாத்திரம் கருத்தில் கொண்டு அவ்வாறு சிந்திக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக தாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், சர்வதேச நாணய நிதியத்துடன் உயர்மட்ட இணக்கப்பாடு இடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.